மகாராஷ்டிராவில் பவார் குடும்பத்தின் கோட்டையாக விளங்கும் பாராமதி சட்டமன்ற தொகுதியில் அஜித் பவார் மற்றும் அவரது அண்ணன் மகன் யுகேந்திர பவார் நேருக்கு நேர் மோதுவது பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிராவின் புனே மாவட்டத்தில் உள்ள பாராமதி சட்டமன்ற தொகுதி 50 ஆண்டுகளுக்கு மேலாக பவார் குடும்பத்தின் கோட்டையாக விளங்கி வருகிறது. 1967 முதல் 1990 வரை பாராமதி எம்எல்ஏவாக சரத்பவார் இருந்த நிலையில் 1991 முதல் தற்போது வரை அஜித் பவார் இத்தொகுதியின் எம்எல்ஏவாக இருந்து வருகிறார். தேசியவாத காங்கிரஸ் பிளவுபட்ட பிறகு பாராமதி மக்களவைத் தொகுதியில் அஜித் பவாரின் மனைவியை சுமார் 1.5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் சரத்பவார் அணியின் சுப்ரியா சுலே தோற்கடித்தார். கடும் அதிருப்தியடைந்து தொகுதி மக்கள் மீது கோபத்தை வெளிப்படுத்தியிருந்த அஜித் பவார் சட்டமன்ற தேர்தலில் தொகுதியை மாற்றிக்கொள்ள திட்டமிட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. ஆனால் இறுதியில் பாராமதி சட்டமன்ற தொகுதியில் களமிறங்க முடிவு செய்த அஜித் பவார் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். मी श्री अजित आनंदराव पवार 206 बारामती विधानसभा मतदारसंघातील जागा भरण्यासाठी उमेदवार म्हणून आणि भारताची सार्वभौमता व एकात्मता उन्नत राखी பாராமதி தொகுதியில் அஜித் பவார் போட்டியிடப் போவதாக அறிவிப்பு வெளியான உடனே அவரை எதிர்த்து சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் சார்பில் அஜித் பவாரின் அண்ணன் மகனான யுகேந்திர பவார் களமிறங்குவார் என அறிவிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து சரத்பவார் மற்றும் தொண்டர்களுடன் சென்று யுகேந்திர பவார் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார். பாராமதி தொகுதியில் ஒரு பக்கம் அஜித் பவாரும் மற்றொரு பக்கம் அஜித் பவாரின் அண்ணன் ஸ்ரீனிவாஸ் பவாரின் மகனான யுகேந்திர பவாரும் நேருக்கு நேர் களமிறங்கியுள்ளது எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. பவார் குடும்பத்தின் கோட்டையான பாராமதி தொகுதியை கைப்பற்றப் போவது அஜித் பவாரா அவரது அண்ணன் மகன் யுகேந்திர பவாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.